ஏக்கா நாய் இந்த தரத்தில ஒண்ணும் நான் தான் ஓடி வந்தே அய்யே அம்மா வாராரே ஐயோ வாராரே ஏக்கா ஏக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா ஏக்கா பெரிய மனசு பண்ணுங்கக்கா இவளுக்கு என்னடி ஆச்சி அங்க பாக்கியா இங்க பாக்கியா காப்பாத்துறன்னு சொல்லியா பெரிய மனசு பண்ணுங்கன்னு சொல்லியா அய்யே இவ என்ன ஆச்சு இவளுக்கு ஐயோ மூஞ்செல்லாம் வீங்கி வேற இருக்கு ஏக்கா प्लाஸ்டரி போட்டு ஒட்டியா வெச்சிருக்கவ

நாகை கடையில் நடந்ததெல்லாம் அந்த மனுஷன் கண் கூடா பார்த்துருக்கா இருக்கா பார்த்துக்கிட்டு என் களவாணி மகளை நீ எதுக்கு என் வீட்டில் இருக்கியா உன்னை அப்பனுக்கு வீட்டுக்கு போவான்னு சொல்லி என்ன அடிச்சு விரட்டிட்டா இருக்கா ஐயோ உங்க மாப்பிள்ள அடிச்சு அடியாயுது மூஞ்சி எல்லாம் பிஞ்சு தார் மாறா தொங்குவு ஆமா புறவு என்னதாச்சுக்கா கையில வச்சிருந்த பணத்தை முழுசையும் பத்தா கால்கிட்ட ஒழுங்கா கொடுத்தாவே அவைய கால உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு வானு சொல்லி விரட்டி விட்டுருக்காருக்கா இந்த பணத்தை முதல்ல பிடிங்கக்கா ஐயக்கா ஐயே இந்த மனுஷனை பாரு வள்ளி என்ன அடி அடிச்சு விரட்டி விட்டுருக்காரு இங்க ரங்கநாயகி நான் என்ன உனட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் உடனே திருப்பி தானா கேட்டேன் வச்சி அவ்வளோ ஆசைப்பட்ட மாதிரி நகைய நட்டெல்லாம் வாங்கிக்க புறவைக்கு பாப்போம் நமக்கு நம்ம என்ன கொண்டுட்டா வாடிடுவோம் எக்கா இந்த பணத்தை நான் திரும்ப என் வீட்டுக்கு கொண்டு போனேன்னு வைங்க இந்த மனுஷன் எனக்கு ஒன்னே போட்டுருவாருக்கா கொன்னே போட்டுருவாரு எக்கா என்னருங்கக்கா பணம் நீங்க தந்த பணத்தை அப்படியே திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்க்கா உங்கள்கிட்ட கரெக்டா இருப்பான்னு கொஞ்சம் பாத்துருங்கக்கா இல்லன்னா என்ன மாப்பிள்ள அடி கொண்டுருவாருக்கா ஏ சரியாதான் இருக்கும் பிள்ளோ போ போ இனி உன்ன மாப்பிள்ளை தேடி வந்தறல யாஸ் வர நீ நீ மாப்பிள்ளைட சண்டை ஓணும் போடாத நல்ல வார்த்தை சொல்லி உன்னை சேர்ந்து இருங்கனா ஏக்கா உங்க காலி எங்க கா இருக்கு எனக்கு கண்ணு ரெண்டும் தெரிய மாட்டேங்க சரி எதுக்கு காலை கேக்குறீங்க ஏக்கா அவரு உங்க காலை விழுந்து உலந்து மன்னிப்பு கேக்க சொன்னாரு கா கேக்க என்ன மன்னிச்சிருங்க நான் வரேன் கா ஐயோ நான் போறேன் கா இத போறேனா அந்த ஒரு மனுஷர் காண்டி தான் இவ்வளவு நம்ம சும்மா விட வேண்டியதா இருக்கு அவளும் ஏதோ விளையாட்டு பிள்ளை மாதிரி நம்மள்ட்ட போய் சொல்லி பைசாய வாங்கிட்டு போயிட்டா நகைனா எந்த பொண்ணுக்கும் ஆசை வரதானே செய்யும் பாவம் அவ இன்னைக்கு யாரு கண்ணுல முழிச்சானே தெரியல காலையில இருந்தே சுத்தி சுத்தி ரவுண்டு கட்டி வாங்கிட்டு கிடக்கா ஐயக்கா எக்கோ என்ன ரங்கநாயகி இப்பதான் போனா அதே வேகத்துல திரும்பி ஓடிவாரா வரா ஏக்கா நான் இங்க இருந்து போன பிறகு என் மாப்பிள்ள இங்க வருவாரு உங்ககிட்ட வந்து என் பொண்டாட்டி பணத்தை தந்தாளான்னு கேப்பாரு நீங்க என்ன சொல்லுவீக்கா பணத்தை தந்தாச்சுன்னு தான் சொல்வேன் ിയാ ഐ അമ്മ ഞാൻ വ്യാധനം എടുക്കാ ഈപ്പാടും അഞ്ചാറ് ചവിട്ടി ചവിട്ടി എക്കാ അവ എക്സ് എടുത്ത് പാകണേക്ക് ഉടമ്പു എക്സ് പാക നിലും പോലെ

பொய் பிராடு பித்தலாட்ட எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன மாதிரி நடிப்பு நடிக்கியா என்ன மாதிரி வாகாட்டியா சுந்தரம் டேய் சுந்தரம் யாரு என்னப்பாரு சொல்லி கூப்பிடாது டேய் சுந்தரம் நான் தாண்டா வா மனசாட்சி மனசாட்சியா அப்பப்ப நீ எந்த வெளியே வந்து வந்து என் மூஞ்சிய பார்த்து காரி துப்பிட்டு போற டேய் சுந்தரம் உனக்கு என்ன குழப்பம் எதுக்கு நீ இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்க என் பொண்டாட்டிக்க போக்கு சரியே இல்ல சின்ன சின்ன பொய்யா முன்னால சொல்லிட்டு இருந்தா லேசா தலைவலி கால்வலி காய்ச்சல் நடிச்சுட்டு இருந்தா உள்ள வேலை ஃபுல்லா நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரியா மாறிட்டா இவ்ளோ கண்டிக்காம நானும் இருக்கேனே ஏதாவது அவள்கிட்ட பியாசியாச்சுன்னா என்ன மாதிரி நாக்கு காட்டியா டேய் சுந்தரம் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அது இங்கிலீஷ்காரன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தெலுங்குகார பொண்டாட்டியா இருந்தாலும் சரி கனடால உள்ள பொண்டாட்டியா இருந்தாலும் சரி அமெரிக்கால உள்ள பொண்டாட்டியா இருந்தாலும் சரி இல்ல ஆப்பிரிக்கா கண்டத்துல உள்ள பொண்டாட்டியா இருந்தாலும் சரி பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுக்கு வாய கட்டவே முடியாது சரி இப்ப நான் என்னதான் செய்யறதுக்கு அவளுக்கு கைய கால உடைச்சி அடுப்புகளை வய வச்சு பாரு அதுக்கப்புறம் நடக்குதே வேற அட எங்க போய் தொலைஞ்சா வரட்டு இன்னைக்கு ரங்கநாயகி வாடி வா அப்பா அப்பா என்ன வயில என்ன வயில ой உமோ கொஞ்சமாவே அறிவ இருக்கே ஏنا வீட்ல இருந்து கஷ்டப்பட்டு எங்க அப்பா அம்மா வாங்கி தந்த தீபாய்க்கு மேல காள வெச்சிட்டு இருக்கிற இரு அது சூ காள போட்ட வைப்பேன் ஆமா எங்கிட்ட போயிட்டு வரானி இவ்வளவு நேரம் கழிச்சு வீட்டுல மாப்பிள்ள இருக்கே ஒரு பிள்ளை இருக்கு ஏதாவது அக்கறை இருக்கோட்டி உனக்கு ஐயா அதுக்கு அடிக்கறியா விஷயம் தெரியாம அடிக்காதுங்க ஐயோ நான் பெரிய கலவரத்தையே தீத்துலயே வச்சிட்டு வந்தே கலவரத்தை தீத்து வச்சிட்டு வந்தியா நான் இன்னைக்கு ஒரு நாள் தானே நீங்க லீவ்ல இருக்கறியா அதான் உங்களுக்கு எல்ல போல நல்ல மீனா பார்த்து வாங்களாமானு சொல்லிட்டு கடத்தருக்கு போனனா போற வழியில நம்ம பத்துக்கு வீட்ல இருந்து என்ன சத்தம்

அப்புறம் என்னாச்சு மாப்பிளை குடுக்கலைன்னு சொல்லிட்டு மாப்பிளைக்கு சம்பள பணத்தை அப்படியே கொண்டு போய் நகையா வாங்கிட்டு வந்துட்டானா அவிய வீட்ல நகை வாங்குனா என்ன அடி வச்சா உனக்கு என்ன டீ நீ எதுக்கு அங்க போனா என்ன இப்படி சொல்லிட்டியே நம்ம கண்ணு முன்னால ஒரு அக்கா அடி வாங்கும்போது நம்ம எப்படி பாத்துட்டு இருக்கியது அதான் போய் நானும் நல்ல வார்த்தை எல்லாம் எடுத்து சொல்லி எக்கா இப்படி அளவுக்கு அடிய செலவெல்லாம் அளவுலாம் செய்ய கூடாது அப்படின்னு கொஞ்சம் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன் பாத்துடுங்க அதுல நான் இவ்வளவு நேரம் ஆவிட்ட சரி சரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவைய ரெண்டு வரையும் சண்டையில இருந்து காப்பாத்தலனா அப்படி லேசா யா மேல எல்லல போல அடியும் பட்டிச்சு பத்திடுங்க பாத்தீங்களா முடி எல்லாம் எல்ல போல கலஞ்சி கிடக்குது நான் சோபால எல்ல போல படுத்து கிடக்கே ஓடி போய் எனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு ஓடி வருவியளா நீ அலுப்பா வந்திருப்பான்னு சொல்லி உனக்கு டீ இல்ல போட்டு வச்சிருக்கேன் நான் அந்த டீ எடுத்து குடி உமக்க பொண்டாட்டி எவ்வளவு பெரிய வீர சாகசம் பண்ணிட்டு வந்திருக்கேன்

என் பணக்கட்டு உளுந்துதே என்ன செய்யது இந்த மனுஷிட்ட என்ன சொல்லி சமாளிக்குது மூடிட்டு இருக்கா அது வந்து நம்ம மாப்பிளைக்கு தெரியாம களவாண்டு வச்ச ஒரு கொஞ்சம் பைசா அந்த பைசாய நான் போன உடனே தந்து ஏنا மாப்பிளைக்கு தெரியாம வீட்டுக்கு கொண்டு போவா porevna வாங்கியடேன்னு சொன்னாவோ போடுங்க அந்த பைசாதான் இது மாப்பிள்ளை ஐசியூல இருக்கானு சொல்லி ஒவ்வொருத்தட்டயா பொய் சொல்லி பைசாய வாங்கி அதை கொண்டு போய் நகை கடைக்கு போய் நகையை வாங்கிய நேரத்துல களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு எல்லாருகிட்டயும் கால்ல விழுந்து மன்னி போய் கேட்டு கேட்டு இங்க வந்து நடிக்கியா செய்யா நில்லுட்டி நில்லுட்டி உடகட்டி அவ அதுதான் அவ்வளோ அது ஆடுங்க இப்படி செய்வியா இப்படி செய்வியா நீ களவாணித்தனம் பண்ணுவியா பொய் சொல்லுவியா ஐயா நீ எங்க போனாலும் உன்ன விட மாட்டேன் இன்னைக்கு உன கொல்லாம விட மாட்டேன்